எப்போது பார்த்தீங்கன்னா நான் இன்றைய மாவட்ட செயலாளர் கூட்டம் தலைவர் தளபதி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி இப்போ சொல்லுவாங்க மூன்று தீர்மானம் மூன்று தீர்மானங்களை குறித்து மற்றபடி தேர்தலில் பணியாற்றுவதற்கு நன்றி தெரிவித்தோம். வருங்காலத்தில் எப்படி பணியாற்றுவது, வெளிநாடு செல்வதற்கு முன்பாக அவர் எப்படி கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை மாவட்ட செயலாளர் தந்திருக்கிறார். கலைஞர் பாணியில் தான் சொல்லியிருக்கு, உறவுக்கு கைவிடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். தீர்மானத்தோட தலைப்பாக தான் முப்பெரும் முப்பெரும் அது ஒன்றும் முடிவு பண்ணல. மாவட்ட செயலாளர் கலந்து இருந்த அந்த எந்த இடம் அவைலபிளோ அது ஃபீஸபிலிட்டி அது தகவலாம் தகவல்கள் வதந்திகள் பதில் சொல்லுவோம். எங்களுக்கு கட்சிக்குள்ளே கூட்டம் நடக்குது, அதெல்லாம் நாங்கள் இன் கேமரா பிரச்சனை செஞ்சிருக்கு. இருந்தாலும் இங்கே சொல்கிறதா நான் சொல்ல முடியுமா? யார் சொன்னால் சொல்றதா யார் சொன்னால் உங்கள் கட்சி பொதுவாக இந்த கலைஞர் எப்படி சொல்லுவாரோ ஒவ்வொரு பொது மாவட்ட தேர்தல் முடிந்த பிறகு நான் தலைவர் கலைஞர் இருக்கிற போது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்லுவாரோ, வெற்றி மம்மதியில் இருக்கக்கூடாது, மக்களை அணுக வேண்டும், பதவி வரும்போது தான் பணியும் இருக்கணும், அதனால் வாக்களித்து விட்டார் என்பதற்காக நாம் வந்து தலைகால் தெரியாமல் ஆடக்கூடாது, அடக்கத்தோடு இருக்கணும், இந்த பணி கூட நடந்து மேலும் வெற்றிகளை தேடுவதற்கு வழிவகுத்தணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் பல யூகங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அதனால் எதை பற்றியுமே இல்லை. மூணு உங்கள்கிட்ட நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மூணு கொடுத்தாலும் அதுதான் அதிக தீர்மானம் திமுக எதிராகவே திமுக பற்றி அவர் தீர்மானம் போகிறாங்கன்னா திமுக நல்லா போய் நடந்துகிட்டு இருக்குல்ல.